எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ஹேமா, அல்டிமேட் ஃபுட் ஃபேக்ட்ரியிலேருந்து. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு குருமா. இது வந்து எல்லா டிஃபனுக்குமே, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, இது வந்து நீங்கள் பிரிஞ்சு ரைஸு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு குருமா. ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய, ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் அது உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு வந்து நூக்கல் எடுத்திருக்கேன். நூக்கல் மட்டுமே போதும், வேற எந்த காயுமே இதுக்கு நீங்கள் போட வேணாம். இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது காய் இருக்குது அப்படின்னாலும் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம், இதில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வந்து நான் இந்த நூக்கல் மட்டுமே வச்சு நான் பண்ண போகிறேன். நூக்கல் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவாக இருக்குது, அதனால் அதை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு கீற்று இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவை, இது தாளிக்க போகிறதில்ல, அரைக்க தான் போகிறோம். சோம்பு, பிரிஞ்சி இலை, அதே மாதிரி அதுக்கு தேவையான மசாலா வந்து பட்டை, லவங்கம், இந்த ஐட்டம் மெயினாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது தெரியுதா, இது வந்து கசகசான்னு சொல்லுவோம், இது நம்ம இந்த குருமாக்கு போட போகிறோம். இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காவை வந்து நான் கீற்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், நான் செக் ஆயில் ஊற்றியிருக்கேன், கடலை எண்ணெய். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆறு ஸ்பூன் கசக்கசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா வந்து கண்டிப்பாக போடுங்க, அது ரொம்ப மெயினாக, ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், அரை பக்குவம் சொல்லுவோம்ல, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. இது ரொம்ப 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 சிம்பிள் தான். இது வந்து குருமா பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதே மாதிரி நம்ம நாலு நாளாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா உங்ககிட்ட இருந்தாலும் இதில் ஒரு கொத்து புதினா போட்டுக்கோங்க, புதினா போடலனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போட்ட இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாமே பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு ஒரு டூலேருந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வதக்கிட்டாலே போதும், இந்த அளவுக்கு வந்துடும். இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். தேங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கும் போது சேர்க்கவே கூடாது, தேங்காவை வந்து நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆற விட்டுட்டு இது கூட தேங்காவை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி எடுத்துருக்கோம்ல அதே பாத்திரத்தில் நான் உங்கள்கிட்ட காமிச்ச அந்த நூல்கோல், நூல்கோல் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இது பச்சையாக கூட ஜூஸ் எடுத்து காலையில் குடித்தா ஒரு பத்து நாளில் சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இந்த நூல்கோல் வந்து அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நூல்கோலை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே பாத்திரத்தில் இப்போது ஒரு டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த நூல்கோலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இதை வதக்கி வச்சதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நூல்கோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. இந்த நூல்கோலுக்கே ஒரு சூப்பரான ஒரு வாசனையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சி இப்போ அப்படியே நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த குருமா வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கியிருக்கோம். ஸோ இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, சும்மா ஒரு ஒரு கொதி வந்ததுனாலே இதை நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நேச்சுரலான ஒரு கலரோட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இதை வந்து கொதிக்க வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டா எப்பவுமே வந்து எந்த ஒரு டிஷ்ஷும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா தேங்காயில் வந்து உடம்புக்கு தேவையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய சத்துக்கள் வந்து அழிஞ்சிரும். அதனால் தேங்காவை வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இதில் கூட பச்சையாகவே தேங்காவை அரைச்சி ஊற்றியிருக்கோம். இது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துறேன். நான் ஏற்கனவே வந்து இந்த காய் வேக வைக்கிறதுக்கு நூல்கோல் வேக வைக்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது மூடி போடாம தான் கொதிக்க வைங்க, ஏன்னா மூடி போட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி திரிஞ்சு வந்துடும். ஸோ மூடி போடாதீங்க, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப டேஸ்டான குருமா நமக்கு சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்க, நம்ம ரசம் வந்து வைக்கும் போது ஆல்ரெடி ரசம் ரெசிபியும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல, பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ரசம் வந்து கொதிக்க வைக்க மாட்டோம் நம்ம ஜென்ரலா, கொதிக்க வச்சோம்னா ரசத்துடைய அந்த நல்ல குணங்கள் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த குருமா வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, இது கொதிக்க கூடாது, பட் இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் வரணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பபிள்ஸ் வரணும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை நம்ம வேற எதுவுமே சேர்க்கலங்க. ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க. இப்போ வந்து இது வந்து நான் இட்லிக்கு வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போய் பாருங்க. இது வந்து ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணி பண்ண ஒரு இட்லி. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது. இந்த வீடியோவும் ரேஷன் அரிசியில் எப்படி சூப்பரான ஒரு இட்லி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெசிபியும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இட்லி தட்டிலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ரேஷன் அரிசி மாவில் வந்து இட்லி வந்திருக்கு பாருங்கள். இந்த இட்லிக்கு தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அந்த குருமா நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க குருமா. வாவ், சூப்பரா பாத்தீங்களா இட்லிக்கு வந்து இந்த குருமா நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த குருமாவை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொதுவான ஒரு டிஷ் வந்து தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.